ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற அனைவருமே நீங்கள் இந்த தகவல்களை கண்டிப்பாக வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனால் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது வந்து பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்வீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்ப்பதற்காக, அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக, அதாவது உங்களுக்கு வந்து யார் அணுகணும், யார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த தகவல் ரொம்ப முக்கியம். அதாவது சவுதி அரேபியாவில் இந்திய தூதரகம் வந்திருக்காங்க. இப்போ இந்திய துணை தூதரகம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் நிறைய டெவலப்மெண்ட் வந்து செய்திருக்கிறாங்க. அதுபோக நிறைய காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியன்ஸ் நேஷனல்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் இந்தியன் நேஷனல் என்ஆர்ஐ, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டதுன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ உங்களுக்கு குரூப் கூட அடிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய எக்கமாக வந்து ரெனியூவல் பண்ணாமல் ஊருக்கு போகிறதோட சிரமம் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை உங்கள் நிறுவனங்கள் உங்களுக்கு சரியான சம்பளங்கள் வந்து தராமல் வந்து இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளலாம். வேலை மாற்றம் வந்து செய்வதற்கு கூட உங்களுடைய இப்போ உள்ள கம்பெனி வந்து உங்களுக்கு அனுமதி வந்து வழங்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தொடர்பு வந்து கொண்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உண்மையாகவே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதை விட இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நமஸ்கார் அப்படின்னு சொல்லி, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சேட்டிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. மேலும் இப்போ இந்த குரூப் உள்ளிட்ட, அதாவது எக்கமா ரெனிவல் பண்ணாமல் உள்ளவங்க நீங்கள் வந்து ஊருக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எம்பாசி தரப்புலேருந்து வந்து ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து பதிவு வந்து செய்தும் அவங்க மூலமாக நீங்கள் வந்து ஊருக்கு போகலாம். பதிவு செய்யாதவர்களும் பதிவு செய்தவர்களும் நீங்கள் இந்த இவங்க கொடுத்துருக்குற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் 24/7 டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் அப்படி அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய எக்கமா நம்பரு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே விவரமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது தான் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, அவங்க எப்படி வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பாங்க அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்திடம் சவுதி அத்தாரிட்டிஸுடன் கலந்து ஆலோசித்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு அவங்க வந்து வழி வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்திய தூதரகத்தின் மூலமாக ஊருக்கு போக முடியாமல் சிரமப்பட்டவங்களும் ஊருக்கு வந்து போயிருக்காங்க. நிறைய பேருடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன. ஸோ சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற அனைவருமே நீங்கள் இந்த தகவல்களை வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் சவுதி அரேபியாவில் நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிறவங்களாக இருக்கட்டும், அதாவது இதில் வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வெல்ஃபேர் இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, கம்யூனிட்டி வெல்ஃபேர், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்படுவர்கள் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் ரொம்ப தகவல்கள், இப்போ பாஸ்போர்ட் ரெனிவல் வந்து நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும், அதாவது விசா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்களும், அதாவது எங்கெங்கே வந்து இந்த கன்சுலேட் ஜெனரல் ஆஃப் சர்வீஸ் வந்து நடைபெறுகிறது, விஎஃப்எஸ் சர்வீஸ் சென்டர் எங்கெங்கெல்லாம் நடைபெறுது, நவம்பர் மாதத்துலலாம் அதிகமாக ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய தகவல்கள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற அனைவருமே இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் செய்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு தகவல்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.